என்னங்க, தீமை அண்டாமல் இருக்கணுமா? அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நாம் பார்க்குற பார்வை சரியாக இருக்கணும். பார்த்துக்கங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாம் எதிர்பாலினத்தவரை பார்க்கும்போது சகோதரியாக சகோதரனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை தீய எண்ணத்தோடு பார்த்தா கூட அது நம்மளை பாதிக்காது, நாம் அதில் விழுந்து போக மாட்டோம். அதே போல தாங்க, நாம் பேசுகிற பேச்சு சரியாக இருக்கணும், நாம் நினைக்கிற நினைவு, அந்த நினப்பு இருக்குங்கள, அதுவும் சரியாக இருக்கணும். நம்ம பார்க்குற பார்வையும் நாம் பேசுகிற பேச்சும் நாம் நினைக்கிற நினைவும் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட தீமையும் நம்ம பக்கத்தில் கூட வரக்கூட முடியாதுங்க, நம்மளை அண்டவே முடியாது. ஆமாங்க, நம்ம எல்லையை கூட தொட முடியாதுங்க. ஆமாம், ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை குறித்து நினைக்கும் நினைவுகள் தீமைக்கானதல்ல, நன்மைக்கான நினைவுகள். ஆண்டவரே நம்மளை குறித்து எப்பொழுதும் நல்லதே நினைக்கிறாருங்க. அப்போ ஆண்டவருடைய சாயலில் இருக்கக்கூடிய நாம், நம்ம பார்க்கும் பார்வை நல்லதாக இருக்கட்டும், நாம் பேசுகிற பேச்சு நல்லதாக இருக்கட்டும், நாம் நினைக்கிற நினைவும் நல்லதாக இருந்துச்சுன்னா எந்த தீமையும் நம்மளை அண்ட முடியாது. ஓகேங்களா? தீமையை அண்டாமல் நாம் தான் பார்த்துக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. தீமையை அண்டாமல் பார்த்துக்கொள்வீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அவருடைய சாயலில் இருக்கிறோம். நாம் அவரை போலவே செயல்படுவோம், நாம் நல்லா இருப்போம். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர். காட் பிளஸ் யூ.